சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை நான்காம் அத்தியாயம் துர்ச்சகுனம். வீதி ஓரத்தில் இருந்த சுமை தாங்கியின் மேலே பரஞ்சோதி சாஞ்சு கண்ணை மூடி கால் நாழிகை கூட இருக்காது. ஏதோ பேச்சு குரலை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்தான். தெருவில் யாரோ இப்படி பேசிக்கிட்டு போனாங்க. கோயில் யானைக்கு மதம் பிடிச்சா துர்சகுனம்னு சொல்கிறாங்களே. ஆமாம், நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகுது. யானைக்கு எப்படி மதம் பிடிச்சுதான் யாருக்கு தெரியும்? யாரோ அசலூரான் ஒருத்தன் யானை மேலே வேலை வீசி எரிஞ்சானா, அதனால் யானைக்கு வெறி பிடிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆயன சிற்பியும் அவரோட மகளும் பிழைச்சது புனர்ஜென்மோங்கிறாங்களே. அப்படித்தான் அரங்கேற்றம் நடுவில் நின்னுது. போதாதுன்னு இந்த ஆபத்து வேற அவங்களுக்கு நேர்ந்தது. அதுக்கு மேலே பரஞ்சோதிக்கு அவங்க பேசுனது கேட்கலை. வேலை எரிஞ்சதுனால யானைக்கு வெறி பிடிச்சிடுச்சான்னு அவங்க சொன்னது காதில் விழுந்ததும் பரஞ்சோதியின் உள்ளம் திடுக்கிட்டு போச்சு. அப்போ அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை நடு தெருவிலையே போட்டுட்டு அவன் ஓடி வந்துட்டான். நாவுக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகள் அந்த மூட்டையில் இருந்தது. இன்னும் அவனோட துணிமணிகளும் அவன் கொண்டு வந்திருந்த சொற்ப பணமும் மூட்டைக்குள்ளே தான் இருந்தது. அதை அவசியம் கண்டுபிடிச்சாகணும். போட்ட இடத்துலையே மூட்டை கிடக்குமா? திக்கு திசை புரியாத இந்த பெரிய நகரத்தில் அந்த இடத்த மறுபடியும் கண்டுபிடிக்கிறது எப்படி? பரஞ்சோதி சுமை தாங்கியிலிருந்து இறங்கி தான் ஓடி வந்த வழி எதுவாக இருக்கும்னு ஒருவாறு ஊகிச்சுக்கிட்டு அந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினான். இதுக்குள்ள வீதிகளில் ஜன நடமாட்டம் வெகுவாக குறைஞ்சு போயிருந்தது. வீட்டு கதவுகளை எல்லாம் சாத்தியாகிடுச்சு. வீதி விளக்குகளை அணைச்சிட்டாங்க. நல்ல வேளையா பூரணச்சந்திரன் பால் போன்ற வெண்ணிலாவை பொழிஞ்சிக்கிட்டு இருந்தான். நிலா வெளிச்சத்தில் நாலாபுறமும் கூர்மையாக பார்த்துக்கிட்டு பரஞ்சோதி வெகு நேரம் நடந்தான். எவ்வளோ நடந்தும் யானையை சந்தித்த இடத்த அவனால் கண்டுபிடிக்க முடியலை. மூட்டையையும் அவன் எங்கும் பார்க்கல. நேரமாக ஆக வீதிகளில் நிசப்தம் குடிகொண்டது. உச்சி வானத்தில் சந்திரனை பார்த்து அர்த்தராத்திரி ஆகிடுச்சுங்கிறத பரஞ்சோதி புரிஞ்சுக்கிட்டான். கால்கள் இனி நடக்க முடியாதபடி சோர்ந்து போச்சு. உடம்பை எங்கேயாவது கீழே போட்டால் போதும்னு அவனுக்கு ஆகிடுச்சு. இனிமே மூட்டையை தேடுறதில் பயனில்லை. நாவுக்கரசர் மடத்துக்கு எப்படியாவது போய் சேர்ந்தா போதும். ஆனால் எப்படி போகிறது? வழி கேட்குறதுக்கு கூட வீதிகளில் யாரையும் காணோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த பெரிய நகரத்தில் தான் மட்டும் தன்னந்தனியாக அலையிறத நினச்சப்ப பரஞ்சோதிக்கு எப்படியோ இருந்தது. ராத்திரியெல்லாம் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தானா? ஆயிரக்கணக்கான மாளிகைகளும் மண்டபங்களும் வீடுகளும் நிறைந்துள்ள இந்த நகரத்தில் தனக்கு இரவில் தங்குறதுக்கு இடம் கிடையாதா? நல்ல வேளையா இதோ யாரோ வராங்க போல்ருக்கு. பேச்சு குரல் கேட்குது. அவங்கள விசாரித்து பார்க்கலாம். ஒரு வீதியின் முடுக்கில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்தா நகர் காவலர்கள்னு தோணுச்சு. பரஞ்சோதியை பார்த்ததும் அவங்களே நின்னாங்க. யாரப்பா நீ, நடுராத்திரியில் எங்கே கிளம்புனன்னு அவங்களில் ஒருத்தன் கேட்டான். நான் அயலூர் ஐயான்னு பரஞ்சோதி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள முதல்ல பேசினவன், அயலூர்னா எந்த ஊருண்ணா? சோழ தேசம். ஓஹோ, உறையூரா? இல்லை ஐயா, கீழே சோழ நாட்டில் செங்காட்டங்குடி கிராமம். இன்று மாலை தான் காஞ்சிக்கு வந்து சேர்ந்தேன். அப்படியா, இங்கே எதுக்கு வந்த? நாவுக்கரசர் மடத்தில் தமிழ் படிக்கிறதுக்காக வந்தேன். அப்படின்னா நள்ளிரவில் தெருவீதியில் ஏன் அலையிற? மடம் இருக்கிற இடம் தெரியலை. சாயங்காலத்திலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த காவலர்கள் ரெண்டு பேரும் லேசாக சிரித்த சிரிப்பில் பரிகாசம் துணிச்சது. அவங்களில் ஒருத்தன் நாவுக்கரசர் மடத்துக்கு நீ கட்டாயம் போகணுமான்னு கேட்டான். ஆமாம் ஐயா, நாங்கள் அந்த பக்கம்தான் போகிறோம். நீ வந்தால் அழைச்சி கொண்டு போய் விடுறோம். பரஞ்சோதி காவலர்களுக்கு வந்தனம் சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போனான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க உயரமான மதில் சுவர்களை உடைய ஒரு கட்டிடத்தின் வாசலில் வந்து நின்னாங்க. இதுதான் மடமான்னு கேட்டான் பரஞ்சோதி.
ஆமாம், பார்த்தா இது மடமா தோணலையா? உண்மையில் பரஞ்சோதிக்கு அது மடமா தோணலை. பக்கத்தில் கோயில் எதையும் காணலை. கட்டிடத்தின் உயரமான சுவர்களும் வாசர் கதவில் பூட்டியிருந்த பெரிய பூட்டும் அவனுக்கு இன்னதுன்னு தெரியாத சந்தேகத்தை உண்டாக்குச்சு. அவனை அழைச்சிக்கிட்டு போனவங்களில் ஒருத்தன் வாசர் கதவு பக்கத்தில் போய் அங்கே இருந்த காவலாளிக்கிட்ட ஏதோ சொன்னான். உடனே பூட்டு திறக்கப்பட்டது, கதவும் திறந்தது. வா தம்பி, நெஞ்சு திக் திக்குன்னு அடிச்சுக்க பரஞ்சோதி வாசற்படியை தாண்டி உள்ளே போனான். ரெண்டு புறமும் உயரமான சுவர் எழுப்பிய குறுகிய சந்தின் வழியாக அவனை அழைச்சிக்கிட்டு போனாங்க. ஒரு இடத்துல நின்னாங்க. அங்கிருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. இங்கே படுத்துரு, மடத்தில் எல்லாரும் தூங்குறாங்க, பொழுது விடிஞ்சு பார்த்துக்கலாம்னா ஒருத்தன். பரஞ்சோதி அந்த இருட்டறைக்குள்ளே எட்டி பார்த்தான். கொஞ்சம் வைக்கோலும் ஒரு கோரப்பாயும் கிடந்தது. ஒரு மூலையில் சட்டியில் தண்ணி வச்சிருந்தாங்க. திரும்பி தன்னோட வந்த காவலர்களை பார்த்து இது மடந்தானான்னு கேட்டான். ஆமாம் தம்பி, உனக்கு என்ன சந்தேகம்னா? காவலர்களில் ஒருத்தன். இங்கே இருக்க விருப்பம் இல்லாட்டா வெளியே போயிடுன்னா இன்னொருத்தன். பரஞ்சோதிக்கு இருந்த களைப்பில் எப்படியாவது ராத்திரி படுத்து தூங்க இடம் கிடச்சா போதும்னு இருந்தது. இல்லை, இங்கேயே நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அறைக்குள்ளே நுழைஞ்சான். அப்போ அவனை அழைச்சிக்கிட்டு வந்தவங்களில் ஒருத்தன், தம்பி இது மடந்தான், ஆனால் நாவுக்கரசர் மடம் இல்லை, மன்னர் மன்னரான மகேந்திர சக்கரவர்த்தியின் மடம்னு சொல்லிக்கிட்டே கதவை சாத்தினான். அடுத்த கணம் அறை கதவை பூட்டும் சத்தம் கேட்டது. அடுத்த அத்தியாயத்தின் கதையோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.